ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம நண்டு கிரேவி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நண்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, பூண்டு, தேங்காய், நல்லா கொஞ்சம் நிறைய மிளகு, கொஞ்சமாக சீரகம் வச்சுருக்கோம். இந்த மிளகு, சீரகம், பூண்டெல்லாம் வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடணும். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்ச நண்டை சேர்த்துக்கலாம். நண்டை சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கலையா தேங்காய், மிளகு, பூண்டு, சீரகம், அதை இதோடு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம வீட்டு குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம நிறைய மிளகு போட்டோன்னா சளிக்கெலாம் ரொம்ப நல்லது. மிளகாய்த்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி மூடி நல்லா கொதிக்க வச்சோன்னா நம்மளோட நண்டு கிரேவி வந்து ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்து நாங்கள் மீன் குழம்பு வச்சுட்டு இருக்கோம். அது கொதிச்சுட்டு இருக்க நண்டு கிரேவி, அப்புறம் மீன் பொரிச்சிட்டு இருக்கோம். நம்மளோட நண்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். கொத்தமல்லி தூவி மிக்ஸ் பண்ணி அரைக்கலாம். அதே மாதிரி நண்டு கிரேவி எல்லாரும் செஞ்சு பாருங்கள். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.